நம்ம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல பரிணாம பார்ட் டூ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் சோ பாக்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த பரிணாமம் அதே மாதிரி தொல் தாவரவியல் தொல் உயிரியல் இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பூமி தோன்றினப்ப இருந்த உயிரினங்களுக்கும் சோ இப்போ இருக்க உயிரினங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே மாற்றங்கள் இருக்கும் சோ அதற்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி சோ உயிரினங்கள் பரிணாமம் அடைந்து அது வளர்ச்சியாய் வளர்ச்சியாய் தான் சோ இப்போ இருக்க உயிரினங்கள் இருக்கு சரி அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கில இருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் பரிணாமம் அடைந்ததை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உயிரினங்கள் அதாவது உயிரினங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதை படிமமாக இருக்க விலங்குகளையும் புதை படிமமா இருக்க தாவரங்களையும் பார்த்து ஆராய்ச்சி பண்றப்போ வந்து பாத்தீங்களா சோ எப்படி வந்து உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா முதல் கேள்வி தொல் தாவரவியலின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார் தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை கஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன் கஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூ புக் சரிங்களா டென்த் நியூ புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் ஸோ தொல் தாவரவியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா கஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன் சரிங்களா அடுத்து பாருங்க இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கஸ்பர் மரியா இந்தியாவில் தாவரவியலின் தந்தைன்னு பீர்பால் சஹானி பீர்பால் சஹானி சரிங்களா உலக அளவில் தொல் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கஸ்பர் மரியா வான்ஸ்ட் அதே மாதிரி இந்திய தொல் தாவரவியலின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா பீர்பால் சஹானி இரண்டாவது கேள்வி தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் முன்னாடி பார்த்தது தொல் தாவரவியல் சரிங்களா தொல் தாவரவியல்னா பாட்னி சரிங்களா இது வந்து தொல் உயிரியல் சரிங்களா இது விலங்குகளை பத்தி சரிங்களா தொல் உயிரியலின் தந்தை உயிரியல் அப்படின்னா என்ன விலங்குகளை பத்தி படிக்கிறது அதே வந்து தொல் தாவரவியல் தாவரவியல்னா என்ன தாவரங்களை பத்தி படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொல் உயிரியலின் தந்தை தொல் உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை லியனார்டோ டாவின்சி லியனார்டோ டாவின்சி தான் வந்து பாத்தீங்கன்னா தொல் உயிரியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மூன்றாவது கேள்வி தொல்லுயிரியல் என்றால் என்ன தொல் உயிரியல் என்றால் என்ன உயிரியல் அப்படின்னாவே என்ன விலங்குகள் சரிங்களா புதை படிமங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு அதாவது விலங்குகளுடைய புதை படிமங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு ஸோ அதில் விலங்குகள் போட்டுக்கோங்க விலங்குகள் பற்றிய புதை படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு அடுத்து பாருங்க தொல் தாவரவியல் என்றால் என்ன ஸோ தொல் தாவரவியல் அப்படின்னா என்னன்னா பூமியில் புதையுண்ட தாவர பாகங்கள் பற்றி அறியலாம் பூமியில் புதையுண்ட தாவர பாகங்கள் பற்றி அறியலாம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தொல் ஒரு எடுத்துக்காட்டை என்ன அப்படின்னு

தொல் தாவரவியல் என்பது ஆங்கிலத்தில் ஸோ இந்த தொல் தாவரவியலை இங்கிலீஷை எப்படி சொல்றாங்க அதாவது இந்த தொல் தாவர தாவரவியலை பற்றி படிக்கிறதை இங்கிலீஷை எப்படி ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸானமி அப்படிலாம் நான் சொல்றீங்களா ஸோ அதே மாதிரி ஸோ தொல் தாவரவியலை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலியோ பாட்னி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ பேலியோ பாட்னி அதாவது என்ன ஸ்வெல்லிங் அப்படின்னா பிஏ எல்ஏஇஓ பாட்னி சரிங்களா அந்த பாட்னி ஸ்பெல்லிங் தெரியும் ஸோ பிஏ எல்ஏஇஓ பிஓ டிஏஎன் வை பாட்னி சரிங்களா ஸோ பேலியோ பாட்னி அப்படிங்கிறது தொல் தாவ தாவரவியலுடைய அந்த படிக்கிற படிப்புக்கு பெயர் சரிங்களா அடுத்து பாருங்க தொல் தாவரவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது தொல் தாவரவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சோ ஆன்சர் என்னன்னா கிரேக்க மொழி சோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்தா அதை எடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பேலியான் அதாவது தொல் என்ற சொல்லின் பொருள் சோ பேலியான் அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா தொன்மையான அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க பாட்னி அதாவது தாவரவியல் என்ற சொல்லின் பொருள் தாவரங்களை பற்றி படிக்கும் அறிவியல் சரிங்களா சோ அதாவது என்னன்னா தொன்மையான தாவரங்களை பற்றி படிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலியோ பாட்னி அதாவது தொல் அறிவியல் தொல் தாவரவியல் அப்படின்ட்டு அர்த்தம் ஐந்தாவது கேள்வி பரிணாமம் என்பது எந்த இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது பரிணாமம் என்பது எந்த இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது பரிணாமம் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு அது என்னென்ன விஷயம் தான் கேக்குறாங்க ஸோ ஒன்று என்னன்னா சடுதி மாற்றம் ஸோ இன்னொன்னு என்னன்னா வேதி மாற்றங்கள் வேறுபாடுகள் சாரி வேறுபாடுகள் ஸோ சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் அதாவது ஆக்சுவலி என்னன்னா ஒரு உயிரினத்துல சடுதி மாற்றம் நடைபெற்று ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறுபாடுகள் உருவாகுது ஸோ இது ரெண்டே சேர்த்துதான் வந்து நம்ம பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க சடதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகளுக்கு இடையேயான தொடர்பு ஏது இந்த சடதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் சொல்றோம் மேலே பாத்துட்டோம் இதுதான் வந்து பரிணாமத்துக்கு காரணம் சொல்றோம் அப்படின்னா இந்த சடதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அதில் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட் சரிங்களா

பிழைகள் ஏற்படலாம் அல்லது வேதிப்பொருட்கள் ஏதாவது ரியாக்ஷன் பண்றப்ப அந்த டிஎன்ஏ ரெட் மல்டிபிள் ஆகிறப்ப வந்து பிழைகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்புகளும் போது சடுதி மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சடுதி மாற்றம் வந்து இப்போ எப்படி நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸாக பிறக்கிறாங்க இல்லைங்களா ரெண்டு தலைகள் அதே மாதிரி உடல் ஒட்டி ஒரே ஒரு தலை இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி சடுதி மாற்றம் தான் காரணம் சரிங்களா ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் அல்லது யூவி கதிர்கள் அல்லது வேதிப்பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது சடுதி மாற்றம் ஏற்படுகிறது அந்த வேறுபாடு அந்த சடுதி மாற்றம் அப்படிங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் சரிங்களா ஸோ எப்படி வேணால் இருக்கலாம் அந்த சடுதி மாற்றம் அப்படிங்கிறது சரிங்களா செகண்ட் பாருங்கள் சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகிக்கிறது ஸோ சடிதி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதே மாதிரி வராமல் அதில் மாறுபாடு ஏற்படுறப்ப அந்த டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் வரும் சரிங்களா ஸோ அது சடுதி மாற்றம் அப்படிங்கிறது வேறுபாடுகளுக்கு வழிவகுது அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் பாருங்க ஒரு உயிரியல் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது ஒரு உயிரில் சரிங்களா ஸோ இப்படி வந்து சடுதி மாற்றம் ஏற்படுறதுனால ஒரு விலங்காக இருக்கட்டும் அல்லது மனிதர்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் ஸோ ஒரு உயிரில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது தீய மாற்றமாக கூட இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த பரிணாமம் அப்படிங்கிறது இந்த சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் அப்படிங்கிற ரெண்டு நிகழ்வுகளை வந்து உள்ளடக்கணும் தான் இந்த பரிணாமம் ஆறாவது கேள்வி ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கிய அமைப்பு ஸோ அந்த டாபிக்லயே தெரியுது பாருங்கள் வான்னா என்ன வான்வெளி சரிங்களா உயிரியல் அப்படின்னா வான்வெளியில் ஏதாவது ஒரு உயிரியல் உயிரியல்னா ஸோ அது என்ன பயாலஜி மாதிரி தாவரங்கள் பிளஸ் விலங்கள் ரெண்டையும் பத்தி ஆராய்ச்சி பண்றது ஸோ வான்வெளியில உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு திட்டத்தை உருவாக்கின அமைப்பு எதுன்னு ஆன்சர் என்னன்னா நாசா எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது ஸோ நாசா சரிங்களா அமெரிக்காவில் இருக்க விண்வெளி அமைப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசா சோ நாசா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு திட்டம் கொண்டு வராங்க அந்த திட்டத்துடைய பேர் தான் வந்து வான் உயிரியல் சரிங்களா அடுத்து பாருங்க வான் உயிரியல் எனும் திட்டம் எதை ஆராய கொண்டு வரப்பட்டது வான் உயிரியல் அப்படிங்கிற திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயின் பழமையான சூழல் குறித்தும் செவ்வாயின் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் செவ்வாயில் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்தும் அவ்வாறு உயிரிகள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறது ஸோ அதாவது என்னென்னா இந்த வான் உயிரியல் அப்படிங்கிற திட்டம் வந்து எதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் கிரகம் இருக்குது இல்லைங்களா மெயினாக செவ்வாய் கிரகத்தை ரிசர்ச் பண்ணுறதுதான் அனுப்பியிருக்காங்க அதிலேயே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துடைய அந்த மேற்பரப்பில் இருக்கு இல்லைங்களா மேற்புவி பரப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ வந்து ஏதாவது உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்றது அது மட்டும் இல்லாம அப்படி உயிரினங்கள் இருந்தா அது எப்படி பாதுகாக்கிறது சோ பாதுகாக்கவா போறாங்க அது ரிசர்ச் பண்ண மட்டும்தான் தான் போறாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி செவ்வாயில உயிரினங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணவும் பிளஸ் அப்படி இருந்தா அதை பாதுகாக்கிறதுக்காகவும் சோ இந்த மாதிரி வான் உயிரியல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நாசா இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்திருப்பாங்க ஏழாவது கேள்வி சார்லஸ் டார்வின் எந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் சார்லஸ் டார்வின் எந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் சார்லஸ் டார்வின் ஏன்னா டார்வின் வந்து நிறைய டார்வின் கொள்கைகளை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஸோ அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு